Hello everyone, Divakar Raviram, Srivakar Jobs and EDU welcomes you to this new video. So first one in the video, yaarukana video abindrada solliren. So ipo average ana college la padichittu enakku vandha andha college la placements varala eppadi vandha enakku vela theedradun theriyala abindra maadhi. So yaaralam oru mindset la irukingalo, so avangalukana video enna appadina TCS la vandha NQT National Qualifier Test appdin sollittu ஒரு எக்ஸாம் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கண்டக்ட் பண்ணிகிட்டே வராங்க டிசிஎஸில். அந்த எக்ஸாம்னால என்ன யூஸ், இது வந்து என்னென்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிய மாட்டேங்க, நிறைய பேர் அட்டன் பண்ணுறதே கிடையாது. ஸோ டாப் காலேஜஸில் பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸும் நல்லாயிருக்கும், சேம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டிசிஎஸ் என்கியூட்டியும் கிளியர் பண்ணி த்ரூ இது மூலியமாகவும் ஜாபுக்கு போயிட்டுருக்காங்க. பட் லோயர் லெவல் காலேஜஸ் ஆவரேஜ் காலேஜில் படிக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க காலேஜில் பிளேஸ்மெண்ட்ஸும் வரதில்லை, இந்த மாதிரி எக்ஸாம்ஸும் அட்டன் பண்ணுறதில்லை. ஸோ அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ இப்போ யாரெல்லாம் செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்களா, ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ நீங்களுமே இந்த எக்ஸாமுக்கு இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எப்படி வந்து ஒரு கேட் வந்து கேட் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம் இருக்கும், அதே மாதிரி ஒரு இது ஒரு குவாலிஃபிகேஷன் டெஸ்ட் தான், அவங்களோட நாலேஜை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் இந்த எக்ஸாம் மூலயமா. ஸோ அதுதான், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து எப்போ செப்டம்பர் 20 வந்து இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட எக்ஸாம் வந்து எப்போ கண்டக்ட் ஆகுனா அக்டோபர் 2 வந்து எக்ஸாம். ஸோ இதே மாதிரி கண்டினியூஸாக வந்து அவங்க எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது ஒரு பேட்ச், ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் பேட்ச் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த TCS NQT-னால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, TCS NQT பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் காலேஜில் பிளேஸ்மெண்ட்ஸ் வரல, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த TCS NQT-க்கு ப்ரிப்பேர் பண்ணி இதோட ஸ்கோர் கார்டு, TCS NQT-யோட ஸ்கோர் கார்டு நீங்கள் வாங்கலாம். ஸ்கோர் கார்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா த்ரூ தட் வந்து இவங்களோட வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸோட டைப்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி உங்களோட காலேஜ் வந்து பிளேஸ்மெண்ட்காண்டி மற்ற கம்பெனிஸோட எம்ஓஇ சைன் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இவங்க வந்து இந்த TCS NQT-யை கிளியர் பண்ணியிருக்கவங்கள வேலைக்கு எடுக்கிறதுக்காண்டி ஸோ நிறைய கம்பெனிஸோட டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைப்ஸை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஜாப்ஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி அண்ட் நான் ஐடி ப்ரொஃபஷனல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1.6 lakhs மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து எவ்வளோ கம்பெனிஸோட டைப் பண்ணியிருக்காங்கன்னா 2700+ கம்பெனிஸ்க்கு மேலே டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ லைக் TCS, TVS மோட்டார், ஜியோ பிளாட்ஃபார்ம், ஏசியன் பெயின்ஸ் இந்த மாதிரி நிறைய டாப் கம்பெனிஸோட டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ், எவ்வளோ செக்டார்ஸ், ஐடி மட்டுமா தான், ஐடி ஜாப் மட்டும் தான் போக முடியுமா சார், இல்லை நாங்கள் வேறு டிகிரி பண்ணியிருந்தால் போக முடியாதா அப்படின்னா கிடையாது. ஸோ நிறைய 27 செக்டார்ஸ் ஐடி மாதிரி பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் செக்டரு, FMCG இந்த மாதிரி எக்கச்சக்க செக்டார்ஸில் வந்து ஆல்மோஸ்ட் 23+ செக்டார்ஸில் வந்து டைப் பண்ணியிருக்காங்க. எடுடெக், ஓகே, ஸோ இந்த மாதிரி செக்டார்ஸில் டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐடி ரோல்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா 20+ ஐடி ரோல்ஸ்க்கு நீங்கள் எலிஜிபிள். இந்த ஒரு NQT டெஸ்ட் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 20+ ரோல்ஸ்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஏஐ இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரி ஐடியில் வந்து நிறைய ரோல்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 20+ ரோல்ஸுக்கு வந்து நீங்கள் இது எலிஜிபிள். அடுத்து பார்த்தீங்கன்னா 150+ நான் ஐடி ரோல்ஸு, சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், பிஸ்னஸ் அனாலிஸ்ட்டு, HR ஸ்பெஷலிஸ்ட்டு, இந்த மாதிரி ஐடியிலே கம்பெனிஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா வேறு டெக்னிக்கல் இல்லாமல் நான் டெக்னிக்கல் ரோல்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ரோல்ஸுக்குமே நீங்கள் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா எலிஜிபிள். ஸோ சேலரி ஹையஸ்ட் பேக்கேஜ் எவ்வளோ ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா 19 lakhs பெர் ஆனம் வந்து உங்களுக்கு ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது ரொம்பவே சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. யாரெல்லாம் எப்படி வேலை தேடுறனே தெரியாமல் இருக்கும் உங்களுக்கு, TCS NQT மாதிரியான எக்ஸாம், TCS NQT, விப்ரோ, லைட், இது மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா TCS NQT-ன்றது நீங்கள் எந்த கம்பெனிக்கு வேணால் வேலைக்கு போகலாம். ஸோ அதுதான் இதோட ஒரு பெரிய ஸ்பெஷல். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள், எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள், ஸ்கோர் கார்டு வாங்க, 2 or 3 நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கோர் கார்டு, நல்ல ஸ்கோரோட மார்க் வாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட போர்ட்டலே பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்டிபிள் ஓப்பனிங்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இவங்களோட TCS-ஓட வெப்சைட் மட்டும் இல்லாமல் மற்ற கம்பெனிஸோட வெப்சைட்லேயும் நீங்கள் வந்து இந்த ஸ்கோர் கார்டை மென்ஷன் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஈஸியாக வந்து உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு கேட்டே உங்களுக்கு இல்லாமல் இருந்தது, இப்போ ஒரு கேட் ஓப்பன் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போ கூட ஒரு எக்ஸாம் 20 தான் லாஸ்ட் டேட்டு, ஸோ இன்னும் ஒரு 3 days இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதை அப்ளை பண்ணி ஒரு ட்ரையல் மாதிரி கூட நீங்கள் பார்க்கலாம். இதில் ஏதாவது இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கால் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து TCS NQT-யோட சிலபஸும் பார்க்கலாம். ஸோ இப்போ எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்குது, எந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். தேங்க்யூ.